இன்றைய காலகட்டத்தில் மக்களின் பொழுதுபோக்குகளில் முதன்மையானது சினிமா. ஆனால் பெரும்பாலானவர்கள் தற்போது அதை பெரிதும் விரும்புவதில்லை. காரணம், டிக்கெட் என்ற பெயரில் அநியாய விலை மற்றும் ஸ்நாக்ஸ் என்ற பெயரில் பகல் கொள்ளை மற்றும் தரமற்ற பொருட்கள். 30 ரூபாய் மதிப்புள்ள ஸ்நாக்ஸ் பொருட்கள் அங்கு 180 ரூபாய் மற்றும் 220 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 10 ரூபாய் மதிப்புள்ள கூல்ட்ரிங்க் 80 ரூபாய். அப்படியே ஆசைப்பட்டு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடலாம் என்று யோசித்து தியேட்டருக்கு சென்றால் டிக்கெட், ஸ்நாக்ஸ், பார்க்கிங், டிரான்ஸ்போர்ட் என கிட்டத்தட்ட 1000 முதல் 1500 வரை செலவாகிவிடுகிறது. சரி, போனால் போகட்டும் போடா என்று தியேட்டருக்கு சென்றால் குவாலிட்டியான உணவுப் பொருட்கள் என்று மார்தட்டிக்கொள்ளும் தியேட்டர் நிறுவனங்கள் கக்கூசில்தான் பாத்திரங்களை கழுவுகிறார்கள் என பிறகுதான் தெரிய வந்தது. இவர்கள் இப்படி செய்தால் பல ஜூஸ் கேட்கும் குழந்தைக்கு எப்படி நம்மால் வாங்கி கொடுக்க முடியும்? இதனால் நாம் விரும்பிய உணவுப் பொருட்களை வெளியிலிருந்து கொண்டு வர முடியாமலும் அதே நேரத்தில் தியேட்டருக்குள் உள்ள அந்த வீணாப்போன பொருட்களை வாங்கவும் முடியாமல் தத்தளித்து வருகிறோம் பெற்றோர்களாகிய நாம். தற்போது இதற்கு ஒரு விடிவு காலம் பிறந்துள்ளது. ஆம், நேற்று கோவில்பட்டி வந்த தமிழக தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் தியேட்டர்களில் உணவுப் பொருட்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் மக்கள் வெளியிலிருந்து கொண்டு வரப்படும் உணவுப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்து உள்ளதாக மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார். மறுபடியும் சொல்கிறோம், கேட்டுக்கொள்ளுங்கள். தியேட்டர்களில் உணவுப் பொருட்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் மக்கள் வெளியிலிருந்து கொண்டு வரப்படும் உணவுப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்து உள்ளதாக மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை தெரிவித்தார். இந்த சந்தோஷமான செய்தியை சொன்ன அமைச்சர் கடம்பூர் ராஜா அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாகவும் லூஸ் மோஷன் சேனல் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.